ஏசையா என் நீதி நீர்தானையா ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லை உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே தேடி தேடி உள்ளம் ஏங்குதே ஏசையா என் ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா ஆசையா இன்னும் ஆசையா என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே உம்மை தேடி தேடி உள்ளம் நேங்குதே தேடி தேடி உள்ளம் நேங்குதே உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே ஆசையாய் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவே நேசமாய் நேசித்த சமூகம் சேருவே ஆசையாய் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவே நேசமாய் நேசித்த சமூகம் சேருவே உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே தேடி தேடி உள்ளம் ஏங்குதே ஏசையா எந்த ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை பாடுதையா ஆசையாய் ஆசையா இன்னும் ஆசையா என் இதயமெல்லாம் உம்மை பாடுதையா ஏசையா எந்த ஏசையா என் இதயமெல்லாம் உம்மை பாடுதையா ஆசையாய் ஆசையா இன்னும் ஆசையா என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லையே ராஜா நீங்க இல்லாம நான் இல்லையே உங்க நினைவில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வே இல்லை உம்மை தேடி தேடி உள்ளம் ஏங்குதே தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த காலை தியானத்தில் அவனுடைய சமூகத்திலிருந்து வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த புதிய நாளையும் இந்த நாளுக்கான புதிய வெளிச்சத்தை நமக்கு அருளி செய்கிற நம்முடைய ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். அவர் நம்முடைய மனதை புதிதாக்குகிற மன்னவர். ஆமென். மனச ஒரு மனிதனுடைய மனதை புதிதாக்குகிற ஒரே ஆற்றல் அவற்றை மட்டும்தான் இருக்கு.
உலகத்துக்கு மனசை பாழாக்க தெரியும், ஆனால் எந்த மனிதனுடைய மனதையும் புதிதாக்க தெரியாது. ஆனால் இந்த ராஜாதி ராஜாவுக்கு மட்டும்தான் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிற இந்த இரட்சகருக்கு மட்டும்தான் பாழா போன கெட்டு குட்டியச்சுவராக போன அநேக மனதை அற்புதமான விதத்தில் புதிதாக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை வல்லமை, அவரிடத்துல மட்டுமே உள்ள வல்லமை அது. ஆமென், ஆமென். இந்த காலையில் புதிய நாளை தருகிற அதே ஆண்டவர், இந்த புதிய நாளை காண நமக்கு கிருபை செய்த அதே தேவன், இந்த நாளில் நமக்கு நம்முடைய மனதை புதிதாக்க வல்ல புத்தம் புதிய ஒரு சிந்தனையையும் ஒரு தியானத்தை அருளி செய்கிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை புதிய சிந்தனையோட புதிதாக்கப்பட்ட ஒரு மனதோட துவங்குவது பெரிய பாக்கியம். சொல்லுவாங்க கிரிக்கெட்டில் வந்து இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. எப்போவுமே அந்த பிகினிங் ஓவர்ஸில் நல்லா எடுத்து கொடுத்தா கடைசியில் பிரச்சனை இல்லை, ஈஸியாக ரிலாக்ஸ் ஆகி செய்யலாம், விளையாடலாம். தந்தையவர்களும் சொல்லுவாங்க அந்த ரிலே ரேஸில் வந்து அந்த ஃபஸ்ட்டில் எடுத்து கொடுக்குறான் பாருங்கள், அவனுடைய அந்த பேஸ் தான் ரொம்ப முக்கியமாக. அதில் வந்து தந்தையவர்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக எடுத்தோன்னு அந்த ஃபஸ்ட்டு ரிலேயில் முதல் ரன்னு யாருக்கு எழுத கொடுப்பாங்களாம், அப்பா கையில் தான் கொடுப்பாங்களாம். வேகமாக போய் ஓடி அந்த பேட்டன் அடுத்த ஆள் கையில் நான் கொடுப்பேன்டா. அந்த ஸ்டார்ட் ரொம்ப முக்கியம் பாரு, அது எனக்கு ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க செமினரியில் படித்த நாட்களை நினைவு கூறுவாங்க. அதே போல் இன்றைக்கி காலையிலையும் கூட இந்த ஸ்டார்ட் ரொம்ப நமக்கு முக்கியம். இந்த இன்னைக்கு முழுசு நாம் ஓடப்போகிற அவருக்குள்ளே ஓடப்போகிற இந்த ஓட்டத்தில் இந்த பிகினிங் அந்த ஏர்லி அவர்ஸ், அதனால தான் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் அவர்ஸ்ன்றாங்க, தங்கமயமான அந்த மணித்துளிகள், அந்த அதிகாலை நேரம், அந்த முதல் மணி நேரம், முதல் எழுந்த உடனே உள்ள அந்த காரியங்கள் எல்லாமே அதில் தேவ சமூகத்தில் நாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வார்த்தையோட அந்த நாளை துவங்குவது, புதிதாக்கப்பட்ட மனதோட புதிய நாளை துவங்குகிற அனுபவம் இருந்தால் தான் எப்படிப்பட்ட ஆவலையும் மேற்கொள்ள முடியும், நம்மளை அச்சுறுத்துகிற எப்படிப்பட்ட சவாலையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் முடியும். ஆமென், ஆமென். ஸோ இந்த நாளிலையும் கூட நமக்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம், நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆங்கிலத்தில் அருமையாக இருக்கும், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ற அந்த வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் மெனி ஆர் த பிளான்ஸ் இன் அ மேன்ஸ் ஹார்ட். Many are the plans. The scripture podungappa. Many, இதில் எப்படி இருக்குன்னா, many plans are in a man's mind. But it is the Lord's purpose for him that will stand. இன்னொரு translation இல்லை, but it is the Lord's purpose that prevails. இப்போ கவனிங்க, many are in man's mind. மனுஷனுடைய மைண்டில் ஒரு திட்டம் ரெண்டு திட்டம் இல்லை, மெனி மெனி ஆர் த பிளான்ஸ். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், தேர் ஆர் சோ மெனி தாட்ஸ், சோ மெனி பிளான்ஸ். ஹல்லேலூயா. ஆனால் எக்கச்சக்கமான பிளான் நம்முடைய மனசில், நம்ம ஃபியூச்சரை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து இருந்தாலும் வசனம் சொல்லுது, but it is the Lord's purpose for him. கர்த்தருடைய யோசனையே, ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, ஒரு ஏகாரம் வருது பாருங்க, கர்த்தருடைய யோசனையே நிற்கும், இல்லை நிலை நிற்கும். ஸோ மனசில் என்னென்னமோ எண்ணங்கள் நமக்கு இருந்தாலும்
இறுதியில நம்மளுடைய வாழ்க்கையில நிலைநிற்க போவது நம்முடைய வாழ்க்கையை குறித்த திட்டங்கள் ஏறால இருந்தாலும் நம்ம குறித்த கர்த்தருடைய யோசனை தான் யோசனை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில இறுதி வரை நிலை நிற்கும் நிற்கும். சொல்லப்போன சிலர் இந்த நாளில் நிற்கிறதே அவங்கள நிலைநிறுத்தி வச்சிருக்கிற கர்த்தருடைய யோசனையால மாத்திரமே. ஆமென். ஏதோ அவங்களுக்கு கால் ஸ்ட்ராங்கா இருக்கு, பலன் இருக்கு, அதனால அவர்கள் நிற்கல. அவங்க நிற்கிறதுக்கு காரணம் அவர்களை குறித்த கர்த்தருடைய யோசனை, அவர்களை குறித்த தேவ நோக்கம். நிற்க முடியாத அவர்களை நிற்க மட்டும் இல்லை, நிலை நிற்கவும் வச்சிருச்சு. எஸ், நிற்க முடியாத ஒருத்தன் நிலைச்சு நிற்கிறான்னா அதுக்கு காரணம் அவனோட திட்டத்தில் அவன் நிற்கலை, அவனை குறித்த தேவ திட்டம் அவனை நிலைநிற்க வச்சிருச்சு. இவனாலெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நிற்கவே முடியாதே முடியாதே. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திச்ச இவனால் வாழ்க்கையை வாழவே முடியாதே முடியாதே. ஆனாலும் இந்த மனுஷன், நிற்க முடியாத இந்த மனுஷன் நிலைச்சு நிற்கிறான்னா அதுக்கான காரணம் ஒன்னே ஒன்று, அந்த மனிதனை குறித்த தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் அந்த மனுஷன் என்ன பண்ணிருச்சு, நிலைச்சு நிற்க வச்சிருச்சு. ஆமென். ஆமென். ஸோ நம்மளை நிற்க முடியாத நம்மை நிற்க மட்டும் இல்லை நிலை நிற்கவும் வைத்திருக்கிற கர்த்தருடைய நோக்கத்திற்காக இந்த கால நேரத்தில் அவருக்கு ஸ்தோத்திரங்கள். ஆமென். ஆமென். யார் யா அங்க நிக்கிறது? யோ, நிக்க முடியாத ஒருத்தன் நிக்கிறானியா? என்னது நிக்க முடிய, அவன் எப்படியா நிக்கிறான்? ஏ, நிக்கிறது மட்டும் இல்ல, நிலைச்சு நிக்கிறானியா? என்னைக்கோ வாரி சுருட்டி அழிஞ்சு இருந்த இடமே காணாம போயிருக்கணும், ஆனா அவன் இவ்வளோ பெரிய சங்கடங்கள், ஏமாற்றங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் வாழ்க்கையில வந்த பிறகும் அதன் மத்தியிலையும் நிலைச்சு நிற்கிறான்னா அவனுடைய பலன் இல்லை, அவனுடைய பராக்கிரமம் இல்லை, அவனுடைய மனதில் தோன்றின ஒரு திட்டம், ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் அவனை நிற்க வைக்கலை. அவனை குறித்து அவர் மனசில் இருக்கிற ஒரு திட்டம், அவனை குறித்த அவரது விருப்பம், அவனை குறித்த அவரது யோசனை அவனை நிற்க மட்டும் இல்லை நிலை நிற்கவும் வச்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபையா, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம நல்ல திட்டமிட்டு செய்கிற காரியங்களும் உண்டு, நம்மை குறித்த தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிற காரியங்களும் உண்டு. ஒரு காரியம் அது ஏன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்முடைய திட்டம் இருக்கு. நாம போட்ட திட்டத்தினால அந்த காரியம் என்ன பண்ணிருச்சு, நடந்துருச்சு. ஆனால் சிலருடைய லைஃப்பில் நடக்கிற சில விசேஷித்த காரியங்களுக்கு பின்னாடி இருக்கிறது அவங்க மனசில் அவங்க போட்ட திட்டம் இல்லை, அவர்களை குறித்து தேவனுடைய மனதில் இருக்கிற திட்டம்தான் இவ்வளோ பெரிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நிகழ்வதற்கு மூல காரணமாகவே இருக்கு. ஆமென். ஆமென். உலகம் திட்டம் போட்டு காரியத்தை சாதிக்க நினைக்குது. திட்டம் தெளிவாக இருந்தால் மற்ற காரியம் தானாகவே என்ன செஞ்சிடும், நடந்துடும். அப்போ திட்டம் போட்டு காரியங்களை சாதிக்க முடியும், திட்டம் போட்டு காரியங்களை செய்ய முடியும், இதெல்லாம் நான் மறுக்கலை.
ஒரு நிர்வகிக்கிறதுக்கு திட்டம் போடுறதுல தப்பு இல்லை. காரியங்களை நிர்வகிக்கிறதுக்கு திட்டம் போடுறதுல தவறு இல்லை. ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு லைஃப் வேணும்னா அதுக்கு நம்முடைய நேரத்தை நிர்வகிக்க, நம்முடைய ப்ரையாரிட்டிஸ், நம்முடைய இன்னைக்கு முன்னுரிமைகளை நிர்ணயிக்க வி நீட் பிளான்ஸ். நமக்கு கட்டாயம் என்ன தேவைன்னா திட்டங்கள் தேவை. அதனால் வாழ்க்கையில் திட்டமிடல் மிகவும் மிகவும் அவசியம். ஆனால் அழைப்பின் பாதை அப்படின்னு வர்றப்ப நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்கிற சில மிகப்பெரிய காரியங்களுக்கும் நம்முடைய திட்டமிடுதலுக்கும் சம்பந்தமே இருக்காது. என்ன சொல்லப்போனால் சில உயரங்களை நம்மளால் திட்டம் போட்டு அடைய முடியவே முடியாது, முடியவே முடியாது. கடைசியில் அது பெரிய துயரத்தில் முடிஞ்சிடும். திட்டம் போட்டு சில உயரத்தை அடைய நினைச்ச மனுஷங்களுடைய முடிவு எல்லாமே எப்படிதான், துயரம்தான், துயரம்தான். அப்சலோம் திட்டம் போட்டு ஒரு உயரத்தை அடைய நினைச்சான், கடைசியில் என்னதான் மிஞ்சிச்சு, மகா துயரம், மகா துயரம். சவுல் தாவீதுக்கு விரோதமா, தாவீது வாழ்க்கையில் உயர்ந்தக்கூடாதுங்கிறதுக்காக தாவீதுக்கு விரோதமா அநேக திட்டங்கள் என்ன செய்தார், திட்டினார். கடைசியில் உயரத்தில் இருந்த சவுல் ஓட்டத்தை எப்படி முடிச்சார், துயரத்தோடு, துயரத்தோடு முடிச்சார். ஸோ சில மனுஷங்க நினைக்கிறது போல தேவனுடைய காரியங்களை நாமெல்லாம் ஒரு திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு நாமெல்லாம் சில வியூகங்களை வகுத்து அப்படிப்பட்ட பெரிய உயரங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் அடைய நினைப்போம்னா, அதாவது நமக்கு அந்த மாதிரி உயரங்களை அடைய முடியலும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுவோம்னா கடைசியில் அப்சலோம் நிலைமை தான் நமக்கும், அதோனியா நிலைமை தான் நமக்கும், நமக்கும் சவுலோட நிலைமை தான் நமக்கும். ஸோ நமக்கு சில சில உயரங்களை நாம திட்டம் போட்டு அடைய முடியாது. நம்ம வாழ்க்கையில் நிகழ்கிற மிகப்பெரிய ஒரு காரியங்கள், மிகப்பெரிய உயர்வுகள், அதுக்கும் நம்முடைய திட்டமிடுதலுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. திரும்பவும் சொல்றேன், அதனால திட்டமே இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாதுன்னு இல்லை, தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. தேவன் தந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நமக்கு என்ன வேணும், திட்டம், திட்டம் வேணும். ஆனா நாமெல்லாம் மனசில் ஒரு ஒரு பெரிய ஆசையை வளர்த்துக்கிட்டு அந்த ஆசையை அடைகிறதுக்கு நாம் ஒரு திட்டத்தை போட்டு சில உயரத்துக்கு வரலாம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நாம் செயல்படுவோம்னா அந்த ஆசையில் மண் விழுந்துடும் சொல்கிறேன். எஸ், அது துயரத்திலவே முடிஞ்சிடும் சொல்கிறேன். எஸ், ஹல்லேலூயா. நீங்கள் தந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு பிளான் தேவாண்டவரே. எஸ், அற்புதமான ஒரு காலிங்கை தந்திருக்கிறீங்க. அந்த காலிங்கை நிறைவேற்ற, அந்த காலிங்கில் நான் வந்து ஜொலிக்க எனக்கு என்ன தேவை, திட்டம் தேவை, திட்டம் தேவை. அதை நான் மறுக்கல. ஆனால் நானாக ஒரு பிளானை போட்டு உங்களிடத்தில் ஒரு அப்ரூவல் வாங்க என்னால் முடியாதப்பா, முடியாது. இந்த நீ போடுற திட்டத்துக்கு நான் எப்படி அப்ரூவல் கொடுக்க முடியும், முதல்ல நான் உன்னை குறித்து சொல்கிற திட்டத்துக்கு ஒரு ஆமென் சொல்லுப்பா. ப்ளூ பிரிண்ட் என் கையிலப்பா இருக்கு. எஸ், ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் நிகழ்கிற சில மிகப்பெரிய காரியங்களுக்கும் திட்டமிடலுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரியான பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழணுங்கிறது நம்ம குறித்த தேவனுடைய திருவுள சித்தங்கிறதுனால தான் அந்த பெரிய காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குது. இவ்வளோ பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குதேப்பா, என்னப்பா பிளானு, எங்கடா பிளான் போட்ட, எங்கிருந்து ஆரம்பிக்க, எப்படி இவ்வளவு பெரிய காரியம் லைஃப்ல நடக்குது, அந்த ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா, இந்த கிருபையை சார்ந்து இருக்கிற தேவ மனுஷன் ஒரு பிளான், பிளான் இல்லாம எப்படிப்பா இது உனக்கு நடந்துச்சு, ஒரு பிளான்ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்
ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டத்தின்படி நீங்களை நானும் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்முடைய சுய புத்தியை சார்ந்து சில திட்டங்களை தீட்டி சாதிக்க நம்மளால முடியாது. தாவீது ராஜாவாகிறதுக்கு என்ன திட்டம் போட்டாரு? திட்டம் போட்டு தாவீது ராஜாவானாரா, அல்லது தேவ திட்டம் தாவீது ராஜாவாக்குச்சா? தேவ திட்டம் தாவீதை ராஜாவாக்கிற்று. அப்சலோமுக்கும் தாவீதுக்கு என்ன வித்தியாசம்? அப்சலோம் திட்டம் போட்டு ராஜாவாக நினைச்சான், ஆனா தாவீது தேவ திட்டத்தின்படி ராஜாவானவன். ஆமென். அதே போல அதோனியா என்னதான் பண்ணா? திட்டம் போட்டு ராஜாவாக ட்ரை பண்ணா. ஆனா சாலமோன் தேவனுடைய திட்டத்தின்படி ராஜாவானவன். அதனாலதான் அதோனியா ராஜாவானான் இருக்கும். நான் ராஜா ஆவேன், ராஜா ஆவேன் என்று சொல்லி அவர் தான் ஆக்குனா தான் ஆயிருவிய. அவரு ஆக்குறதுக்கு உன்னை ராஜாவாக்குறதுக்கு அவரு அஜெண்டா இல்ல, அவரு ஃபைல்ல அந்த லிஸ்ட்ல நீ இல்லவே இல்லையே. அப்புறம் நீ ராஜாவாகிறது. சொல்ல விபரீத ஆசைகள் மிகப்பெரிய விபரீதத்துல போய் என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். அப்ப தாவீது எடுத்துக்கங்க, சாலமோன் எடுத்துக்கங்க, இவங்கெல்லாம் ஏதோ திட்டம் போட்டு உயரத்துக்கு வந்தவங்க இல்ல. இவர்களை குறிச்ச தேவ திட்டம் இவர்களை உயரத்துக்கு கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அவன் என்ன ராஜாவாவேன்னு நினைச்சா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் வனாந்தரத்துல தாவீது? இல்லை, வீட்டில் கொடுத்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அவர் வாட்டில் அவர் பணியை செஞ்சுட்டு ஆண்டவரோட உறவாடிக்கிட்டு சந்தோஷமா சிங்கத்தோடையும் கரடியோட யுத்தம் பண்ணிட்டு ஒரு மேய்ப்பனுடைய ஸ்தானத்தில் உண்மையா இருந்துட்டு இருந்தார். ராஜா வாங்கணுங்கிற கனவோ ஆசையோ அவர் மைண்டில் துளியும் என்ன செஞ்சதில்லை, வந்ததே இல்லை. ஆனால் திடீர்னு சாமுவேல் வந்து, எப்போ உனக்கு அந்த ஆசை இல்லை, ஆனால் அதுக்கான அபிஷேகம் உனக்கு இருக்குப்பா, இவ்வளோ பெரிய உயரத்தை அடைய தேவையான ஆசை உனக்கு இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய உயரத்தை அடைய தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு அருளி செய்ய விரும்புகிறார். ராஜா வாங்கணுங்கிற திட்டம் உனக்கு இல்லை, உன் வீட்டில் இருக்கிற யாருக்குமே இல்லை, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒன்றை ராஜாவாக்கணுங்கிறது தேவனுடைய திருவிழா சித்தம். ஹல்லேலூயா. தாவீது நினைப்பார், இந்த எண்ணம் நம்ம மனசில் வந்ததே இல்லையே. என்னென்னமோ எண்ணங்கள் நம்ம மனசுல வந்து நடக்கல, ஆனா இப்ப நம்மளை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிற, நிலை நிறுத்தி இருக்கிற இந்த இடத்துல நம்மளாம் நிற்போம்னு சொல்லி திட்டமிட்டலாம் இந்த இடத்துக்கு வரல. நம்ம திட்டம்லாம் வேற, ஆனா நம்மளை குறிச்ச தேவ திட்டம் அது வேற. அப்ப என்னென்னமோ ஆசை மனசுல வருது, ஆனாலும் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்முடைய உள்ளத்துல ஒரு விருப்பத்தை போடுறாரு பாருங்க. நமக்கான அவருடைய திட்டத்தை நம்முடைய உள்ளத்துல வைக்கிறாரு பாருங்க. அந்த திட்டத்தை பார்க்குறப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஐடியா, இந்த மாதிரியான ஒரு விருப்பம் எனக்கு ஒருபோதும் என் மனசுல என்ன செஞ்சது இல்லையே, வந்ததே இல்லையே. ஆனா இப்ப ஏன் இந்த எண்ணம் எனக்குள்ள வருது அப்படின்னா, அது வரல. தேவனே அப்படிப்பட்ட காரியத்தை உங்க இருதயத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, விதைச்சிருக்கிறார். அப்ப சில பெரிய காரியங்கள் நிகழணும் அப்படிங்கிறது நாம திட்டம் போட்டலாம், அதை நிகழ்த்தல. நம்மளை குறிச்ச காரியம், நம்மளை குறிச்ச தேவ திட்டம் மிகவும் மிகவும் பெரியதுங்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்குது. காலையில இருந்து நாங்க பக்கா பிளான் போட்டாங்க, சாயந்தரம் பாருங்க நடந்துருச்சு. சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. காலையில இருந்து அவரோட உறவாடிட்டு தான் இருக்கும் பாருங்க. ஆனாலும் இது எப்படி இந்த பெரிய காரியம் என்ன செஞ்சுச்சு, நடந்துச்சுன்னு எங்களுக்கே என்ன செய்யல, தெரியல. அது ஏன் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னா, அது நம்ம குறிச்சு அவருடைய திட்டங்கிறதுனாலதான் அந்த காரியம் அன்னைக்கு நடந்துச்சு.
வேணா கைய உயர்த்தி ஆராதிக்கலாம் அவ்வளவுதான். தேவனே நீங்க செஞ்ச இந்த பெரிய காரியத்துக்காக நன்றி நன்றியப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆமென் ஆமென். சோ தேவனுடைய திட்டத்தின்படி நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்முடைய சுய புத்திய சார்ந்து சில திட்டங்களை தீட்டி நம்மளால அடைய முடியாது முடியாது. நல்லா திட்டமிட்டு நம்முடைய புத்திக்கும் சக்திக்கும் உட்பட்ட காரியங்களை அடைய நம்மளால முடியும். நல்லா திட்டம் போட்டு ஓகேவா. ஆனா நம்முடைய சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட உயரங்களை திட்டம் போட்டு நம்மளால அடைய முடியாது முடியாது. ஆனாலும் ரொம்ப சாதாரணமா இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய சக்திக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட சில உயரங்களை நம்ம வாழ்க்கையில் எதனால் அடைஞ்சோம் ஒரு கேள்வி மனசில் இந்த காலையில் எழுவதாக. திரும்பவும் சொல்கிறேன், என் சக்திக்கும் திராணிக்கும் புத்திக்கும் என் பின்பலத்துக்கும் என் படிப்புக்கும் என்னுடைய அந்தஸ்துக்கும் கடுகளவும் சம்பந்தமே இல்லாத இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய உயரத்தை என் வாழ்க்கையில் நான் எப்படி அடைஞ்சேன், அதுக்கான காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, இது நீ நல்ல திட்டம் போட்டு திட்டம் தீட்டி அடைந்த ஒரு ஆசீர்வாதம் அல்ல. உன்னை குறிச்ச என்னுடைய திட்டத்தின்படி நீ சுதந்திரித்த ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. இது உன்னுடைய அச்சீவ்மெண்ட் இல்லை. உன்னோட அச்சீவ்மெண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இல்லை, நீ இது சாதிச்சது இல்லை, நீ இது சுதந்திரிச்சது. ஆமென். எரிகோ கோட்டை கீழே விழுந்தது இஸ்ரவேல் ஜனம் சாதிச்சது இல்லை, சுதந்திரிச்சது. கானான் தேசத்தை ஜெயிச்சது இஸ்ரவேல் சாதிச்சது இல்லை, சுதந்திரிச்சது. ஆமென். இட் வாஸ் நாட் an achievement. அது சாதிச்ச காரியம் இல்லை. தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி they possessed, they inherit the land. அவர்கள் என்ன செய்தார்கள்? சுதந்திரித்தார்கள். தேவ திட்டத்தை சார்ந்து கொள்ளுகிற பொழுது நாம பெருசா சாதிச்சோன்னு சொல்ல முடியாது. நாம பெரிய பெரிய காரியங்களை சுதந்திரிச்சோன்னு தான் சாட்சி சொல்ல முடியும். ஆமென். 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 வெரி பவர்ஃபுல். உலக மனுஷன் நல்ல பிளான் பண்ணி சாதிச்சிட்டோம்ல அப்படின்னு உலக மனுஷன் சொல்லுவான். ஆனால் கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிற நீங்களே நான் என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு குறிச்ச தேவ திட்டத்தை விசுவாசிச்சு இதை நாங்கள் சுதந்திரிச்சிட்டோம்ல. ஆமென். 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 சாதிச்சேங்கிறது வேற, சுதந்திரிச்சேங்கிறது வேற. திட்டம் போட்டு சாதிச்சேன்னா செக்குலர். தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிச்சு நான் சுதந்திரிச்சேன்னா 100% ஸ்பிரிச்சுவல். எஸ். ஆமென். ஆமென். உங்களை குறித்த தேவனுடைய திருவுள சித்தத்தை, உங்களுக்கான தேவனுடைய யோசனையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆமேன்னு சொல்லுவீங்கன்னா பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிற பாத்திரம் இல்லை, பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்க போகிற அவருடைய கிருபையின் பாத்திரம். ஆமேன். 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 உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லையப்பா, உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லையப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லையப்பா, உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தியதே, உமது காருண்யம் என்னை பெரியவளாய், உமது காருண்யம் என்னை பெரியவளாய், உயரத்திலே நிறுத்தியதே, என்னை உயரத்திலே நிறுத்தியதே. அப்ப நம்முடைய பின்பலத்துக்கும் நாம் தற்பொழுது இருக்கிற
நிலைமைக்கும் நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய படிப்புக்கும் சம்பந்தமே இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? ஆமென். பெரிய ரகசியம் இது. இது 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 இந்த விசுவாசம் இருந்தா தான் பெரிய காரியங்களை சுதந்திரிக்க நம்மளால முடியும். அதனாலதான் இதை விசுவாசிக்கிற ஒரு பைத்தியத்தை கொண்டுதான் ஞானிகளை வெட்கப்படுத்துறாரு. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒரு பலவீனனை கொண்டுதான் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்துறாரு. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கக்கூடிய ஒரு இல்லாதவனை, இழிவானவனை, அற்பமா எண்ணப்பட்ட ஒருவனை கொண்டுதான் உள்ளவனை வெட்கப்படுத்துறாரு. என்ன சத்தியம்? எனக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத, என் படிப்புக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் என் குடும்ப பின்புலத்துக்கும் சம்பந்தமே இல்லாத பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்கிறார். ஆமென். நம்புறீங்களா? நம்புறேன். நம்புறேன்ப்பா. எகிப்தின் பிடி நின்று விடுவிக்கப்பட்ட இஸ்ரேவேல் ஜனம் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க. அடிமைகளுக்கு யுத்தம் வருமா? வராது. வேலை செய்ய வரும். எஸ். யுத்தம் பண்ண வராது. மார்ச் பாஸ் பண்ண தெரியாது. சகதியையும் மிதிச்சு மிதிச்சு செங்கலை அறுக்கிறதுக்கு தேவையான சகதியை மிதிக்க தெரியும். அந்த மிலிட்டரி பேரேட் அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. தெரியாது. ஒரு காலத்துல எகிப்தியருக்கு அடிமைகளா இருந்த நமக்கு இப்ப கானான் தேசத்து குடிகள் யாரா இருக்கிறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. பெரிய அரணிப்பான பட்டணங்களை நாம சுதந்திரிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறார். இதுக்கு எங்களுடைய பின்புலத்துக்கு என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. இதுக்கும் எங்க பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு தான் சம்பந்தம். Hallelujah. So, அவர்களாலேயே எரிகோ இடிஞ்சு விழுறத அவங்களாலேயே நம்ப முடியல. ஏன்னா அவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சண்டை ஓட்டெல்லாம் விழல, அதுவா விழுது? சம்பந்தமே இல்லாத ஒரு ஆசீர்வாதங்களை பார்க்கிறப்ப நமக்கு என்ன மாதிரி ஆச்சரியம் வருதுன்னா, எரிகோ மனிதன் கண்ணுக்கு முன்னாடி இடிஞ்சு விழுந்ததை பார்த்தப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன மாதிரி ஆச்சரியமோ அந்த ஆச்சரியம் தான் நமக்கும். ஆமென். யோர்தான்ல உள்ளங்காலை வச்ச உடனே அது பின்னிட்டு திரும்பிச்சு பாருங்க, அதை பார்க்கிற பொழுது என்ன ஆச்சரியமோ அதே ஆச்சரியம் தான் நமக்கும். செங்கடல் ரெண்டா பிளந்து நடுவுல வெட்டாந்தல நடந்து போனாங்க பாருங்க, அதை பார்க்கிற பொழுது ரெண்டு மதில பாக்குறப்ப அவங்களுக்கு எப்படி ஆச்சரியம் இருந்துச்சோ அதே ஆச்சரியம் தான் எனக்கும். ஆமென். ஏன்னா இந்த இந்த பெரிய நிகழ்வுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பெரிய நிகழ்வுக்கும் என்னுடைய புத்திக்கு சம்பந்தம் இல்லை, என்னுடைய அறிவுக்கு சம்பந்தம் இல்லை, என்னுடைய சக்திக்கு சம்பந்தம் இல்லை, என்னுடைய திட்டங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை பார்க்கறதுக்கு நான் ஏமாத்துறோம், என் குடும்பம் ஏமாத்துறோம், என் பின்புல ஏமாத்துறோம், என் படிப்பு ஏமாத்துறோம், என் ஸ்தானம் ஏமாத்துறோம், என் அந்தஸ்து ஏமாத்துறோம். ரூத்து போவாசுக்கு மனைவி ஆனது என்ன ஸ்கெட்ச் போட்டு போவாச அடைஞ்சாலா? இல்லை. திட்டம் போட்டா போவாசுக்கு மனைவியானா? இல்லை. தேவ திட்டத்தின்படி மனைவியானா? தட்ஸ் ஆல். ஹல்லேலூயா. அப்ப ஏதோ போவாச அடையணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு குறி வச்சு திட்டம் போட்டு மாமி மருமகளும் ஸ்கெட்ச் போட்டு என்ன செய்யல, அந்த திட்டத்தை அடையவில்லை, அதை அச்சீவ் பண்ணல. போவாஸ் தான் ரூத்துக்கான கணவர் என்பது தேவனுடைய திருவுள சித்தங்கிறத நகோமி என்ன செஞ்சிட்டான், கண்டுபிடிச்சிட்டா. அந்த திட்டம் அதுதான் அவளை குறிச்ச தேவ திட்டம்னு தெரிஞ்ச உடனே கதிர் பொறுக்க வந்த ஒரு மோவாப் தேசத்து ஒரு ஸ்திரீ போவாஸுக்கு மனைவி ஆகிறது, அது என்ன ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. போவாஸ் பக்கத்தில் ரூத்து நின்னது எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஏன் அந்த இடத்துல அவளை ஆண்டவர் நிறுத்தினார்னா, அவளை குறித்து அவரது திருவுள சித்தம். சித்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ தேவன் தம்முடைய திட்டத்தின்படி செயல்படுகிறவர் என்பதால தேவனால முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்கள்
திட்டமிட்டு காய் நகர்த்துறது அவங்களுக்கு வரவே வராது. எஸ், அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு காய் நகர்த்துவது அவர்களுக்கு வரவே வராது. ஆமா, நாளைக்கு உங்களோட அதை குறிச்சு நான் அதிகம் நான் பேசுறேன். இன்னைக்கு நாங்க போல நான் முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். அதனால திட்டம் போட்டு எதையும் அடைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா தேவ திட்டத்தின்படி நான் சுதந்திரிக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கு. தேவ திட்டத்தின்படி நான் சுதந்திரிக்க வேண்டியது ஏராளமா இருக்கிறதுனால எதையாவது பிளான் பண்ணி அப்படி இப்படி செய்யணுங்கிற அவசியம்லாம் எங்களுக்கு இல்லைங்க. எஸ், அந்த மாதிரியான மன அழுத்தம் எங்களுக்கு சுத்தமாவே இல்லை. நீங்க அவருடைய திட்டத்தின்படி சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அதனால உங்க மனசுல அதை அடைஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற வீணான திட்டங்களை கம்ப்ளீட்டா நீங்க வேறோட பிடிங்க. என்ன செஞ்சிருங்க? நம்ம குறிச்ச தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா எவ்வளவு பெரிய திட்டத்தை யார் தீட்டினாலும் சரி, அந்த திட்டம் அவங்களுக்கு வாய்க்க. ஆமே ஆமே. சதி திட்டம்ல என்ன செய்யலாம்? தீட்டலாம். நமக்கு விரோதமான ஒரு ஆயுதத்தை உருவாக்கலாம், ஆனா உபயோகப்படுத்த முடியாது. ஆமென். கத்திய நல்லாவே சாண பிடிக்கலாம், திட்டம் அப்படிங்கிற கத்திய தீட்டி அதை நல்லாவே என்ன செய்யலாம்? தீட்டலாம். தீட்டலாம், திட்டங்களை தீட்டி, ஆயுதத்தை தீட்டி, ஆயுதத்தை உருவாக்கி நல்லா தீட்டுப்பா. அப்படி பட்ட உடனே அப்படி ரெண்டா போற மாதிரி நல்லா என்ன செய்ய? தீட்டு. ஆனா அதை நீ உருவாக்க முடியுமே ஒழிய அதை உன்னால உபயோகிக்க முடியாது. முடியாது. ஹல்லேலூயா. அதான் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போ. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அப்பனா ஆயுதம் என்ன செய்யப்படும்? உருவாக்கப்படும். என்ன அர்த்தம்? உபயோகிக்க முடியாது. எஸ், சகோதரர்கள் திட்டங்கள் என்ன பண்றாங்க? தீட்டினார்கள். ஆதியாகமம் 37:18 வாசிக்கிறோம், அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. அவனை கொலை செய்யும்படி, ஆதியாகமம் 37:18, அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. They plotted to kill him. Plotted. இது ஒரு படி மேலேயே போயிடுச்சு. பிளானுக்கும் மேலே போய் என்ன போச்சு? பிளாட். அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. அதனால அவங்க என்ன பண்றாங்க? திட்டமிட்டு காய் நகர்த்துறாங்க. யோசேப்புக்கு விரோதமா திட்டமிட்டு காய் நகர்த்துறாங்க. ஆனா யோசேப்ப ஆண்டவர் அவரை குறித்து தம்முடைய சித்தத்தின்படி நகர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. 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 போவாச மன முடிக்க ரூத்துக்குள்ள ஏதாவது திட்டம் இருந்துச்சா? இல்லவே இல்லை. சொல்ல போனா அந்த மாதிரி எந்த ஒரு திட்டத்தோடய அவன் எங்க வரல? பெத்லேஹேமுக்கு வரல. அவ வந்த நோக்கம் மாமியை பார்த்து கொள்ளணுங்கிறதுக்காக. அவ தன்னுடைய வாழ்க்கையில நினைச்சு தனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாம் வரல. அந்த எண்ணம் இருந்திருந்தா நேரம் எங்க போயிருந்திருப்பா? ஒரு பால் மாதிரி மோவாபுக்கே போய் மோவாபுக்கு போயிருந்திருப்பா. ஆனா அவளுக்கு அந்த எண்ணம் என்ன செய்யல? இல்ல. சோ நகோமி பின்னாடி வந்ததுக்கு காரணம் ஒரே ரீசன் வந்து, நகோமி என்ன செய்யணும் கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக. தனக்கு ஒரு மேரேஜ் இங்க போனா ஆகுங்கிற கனவோட என்ன செய்யல? வரல. சொல்ல போனா அந்த கனவுக்கான எந்த விதமான சாத்தியம் கூறும் நகோமிக்கு பின்னாடி போனா உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல. ஹல்லேலூயா. அதனால அந்த மாதிரியான ஒரு திட்டத்தோட எங்க வரல? அவ வித்தலிகம் வரல. ஆனா கத்தரே அவளை பெத்லகேமுக்கு நேராக அழைத்து நடத்தினார். நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எப்பவுமே வாஞ்சை இருக்கிறவங்க தான் நடத்த முடியும். ஆமென். ஒரு பாலுக்கு அந்த வாஞ்சை இல்லை, அதனால அவளை நடத்த முடியல. ஆனா ரூத்துக்கு அப்படி ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, அவர் மேல ஒரு வாஞ்சை இருந்துச்சு, அவர் மேல ஒரு நேசம் இருந்துச்சு, அதனால அவளை அவரால் நடத்த முடிந்தது. முடிஞ்சு. அவர் மேல உள்ள நேச தன்னல் உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு தெரியுதா? அவருக்காக முக்கியமான தீர்மானங்களை எடுத்து அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? நிச்சயமா இந்த வாஞ்சைய பார்த்து ஆண்டவர் பூரிக்கிறார், அவரே உங்களை நடத்துவார். சில பெரிய பிளஸ்ஸிங்க சுதந்திரிக்க அவர் என்ன செய்வார்? கிருபை செய்வார்.
திட்டம் போட்டலாம் எங்க வரல பெத்லகேமுக்கு வரல தேவ திட்டத்தின்படி வந்தா ஆமென் தாவீதுக்கு விரோதமா சவுல் பல திட்டங்கள் என்ன செய்தாரு ஏதாவது ஒரு திட்டமாவது வாசிச்சா வாய்க்கவே இல்லை திட்டங்களை போடலாம் திட்டங்களை தீட்டுறதுக்கு நம்ம குரோதமான திட்டங்களை தீட்டுறதுக்கு சத்துருவுக்கு எல்லா விதத்திலும் என்ன இருக்கு உரிமை இருக்கு ஆனா அந்த திட்டம் ஒண்ணு கூட என்ன செய்யாது வாய்க்கவே வாய்க்காது வாய்க்கவே வாய்க்காது சவுலுக்கு தாவீது குரோதமா போடப்பட்ட சவுலுடைய எல்லா திட்டங்களையும் கர்த்தர் என்ன செய்தார் தவிடுபடி ஆக்கினார் ஆமென் 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 ஆண்டவர் உங்களை தம்முடைய திட்டத்தின்படி நடத்திட்டு போறாருங்கிறத நீங்க விசுவாசிக்கிறீங்களா என் பிளான் படி எதுவுமே நடக்கல பாஸ்டர் என் லைஃப்ல அதெல்லாம் டோட்டல் ஃபெயிலியரா முடிஞ்சிருச்சு இப்ப நடக்கிறது எல்லாமே அவருடைய பிளான் படி எனக்கு நடக்குது அப்படிங்கிற முழு நிச்சயம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா இப்ப உங்களுக்கு உரோதமா சிலர் போடுற சதி திட்டங்களை சதி யோசனைகளை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க ஹல்லேலூயா உங்களுக்கு உரோதமா திட்டம் போடுறவனை சுத்தி அவர் ஒரு பெரிய வட்டத்தையே வரைஞ்சிருவார் ஆமென் தீர்க்கதரிசி எலிசாவ சூழ்ந்து கொள்ளணுங்கிற திட்டத்தோடு வந்தவனை சுத்தி அவர் ஒரு பெரிய வட்டத்தை போட்டு ஆமென் அவனை சூழ்ந்து கொண்டார்ல எஸ் அது உங்களுக்கு நடக்கும் ஆமென் ஊழியர்களுக்கு என்ன பெரிய ஸ்ட்ரெஸ் சபைக்குள்ளே இருந்துகிட்டு நமக்கு உரோதமா சில திட்டத்தை என்ன செய்யறானே தீட்டுறாங்களே சில உடன் ஊழியர்கள் நம்மளோட இருந்துகிட்டு நமக்கே குளிய பறிக்கிறானே எஸ் நமக்கு தெரியாம சில மூப்பர்களை சந்திச்சு நமக்கு விரோதமான திட்டங்களை தீட்டுகிறானே தீட்டி அவங்கள சிக்கல்ல சிக்க வச்சு நம்மளை உருன்னு முறைக்க வைக்கிறானே பார்க்கறதுக்கு சில மூப்பரை பார்க்கறதுக்கே மனசுக்கு எப்படி இருக்கு பயமா இருக்கேன் உங்க மனசுல ஒரு கலவரம் உண்டாயிருக்கா கவலை உண்டாயிருக்கா இந்த கவலை எதனால வந்தது உள்ளுக்குள்ளே இருந்து சிலர் தீட்டுகிற சதி 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 திட்டம் லிட்டரலா எனக்கு நெருக்கமான ஊழியர் தன்னுடைய மன பாரங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கிறதா அவ்வளவு கஷ்டத்தோட சங்கடத்தோடு என்னோட ஷேர் பண்ணார் அப்போதான் சொன்னேன் தேவ திட்டத்தின்படி உங்களை ஆண்டவர் அங்கே கொண்டு போயிருக்கிறாரு நீங்களா போல எதுவும் வாய்க்காது தைரியமா இருங்க உங்களுக்கு குரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் தைரியமா இருங்க அவங்கள திடப்படுத்தினேன் அப்போ திட்டம் நம்மளை நடத்துது திட்டத்தின்படி நம்மளை ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறப்ப உள்ளிருந்து யார் சதித்தன் தீட்டினாலும் அப்சுலம் கதி தான் அதோனியா கதி தான் அதோ கதி அதோனியா கதி அதோ கதி ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு விரோதமா திட்டம் தீட்டுகிற சில அதோனியாக்களுடைய கதி அதோ கதி ஆமென் சொல்லுங்க ஆமென் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா எலும்புகிற எந்த மனுஷீக திட்டங்களும் வாய்த்ததே இல்லை இல்லை வாய்க்கவும் வாய்க்காது ஹல்லேலூயா தந்தையவர்களை ஆண்டவர் ஜெபத்தோட்டத்தில் ஆண்டவரே நாட்டுன ஒரு ஊழியம் ஓகேவா கத்தரே நாட்டின கத்தரால நாட்டப்பட்ட ஒரு ஒலிவு மரம் அப்போ இடையில அந்த தரிசனத்துக்கு விரோதமான சில பிரச்சனைகள் சில அச்சுறுத்தல்கள் அதெல்லாம் வர்றப்ப ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு அந்த கலக்கத்தோட கலவரத்தோடு இருக்கிறப்ப கொடுத்த வாக்குத்தத்தை தான் அந்த ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 33வது வசனம் ஆகையால் கத்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை இதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை ஹல்லேலூயா எந்த ஆயுதமும் வாய்க்கல பாருங்க அம்பும் வாய்க்கல அஃபென்ஸும் வாசிக்கல டிஃபென்ஸும் வாசிக்கல அதாவது அம்பும் வாய்க்கல கேடகமும் வம்பும் வாய்க்கல அடுத்து கொத்தளம் ஸ்ட்ராட்டஜி வியூகமும் என்ன செய்யல வாய்க்கல பாருங்க ஒன்று அம்பு அஃபென்ஸ் எதை வச்சு அடிப்பானோன்னு நினச்சி
நீங்கள் வந்து பயப்படுறீங்களோ அதை வச்சு அடிக்க உங்களால் உங்களை முடியாது, அதை வச்சு அடிக்க உங்களால் முடியாது. எந்த பாயிண்ட்டை வச்சு தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறானோ அந்த பாயிண்ட்டும் எடுபடாது. உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பாயிண்ட்டும் யூஸ் ஆகாது. தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிற பாயிண்ட்டும் யூஸ் ஆகாது. அம்பும் யூஸ் ஆகாது, கேடகமும் யூஸ் ஆகாது. அடுத்து இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அதாவது இதற்கு விரோதமாக ஒரு கேம்ப் போட்டிருக்கான் பாருங்க, உங்களை ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி ஒரு சதி ஆலோசனை திட்டம் போட்டிருக்கான் பாருங்க, அந்த கொத்தளமோ வாய்க்காது, போடவே முடியாது. இதெல்லாம் செய்யவே முடியாது, எய்யவே முடியாது, வரவே முடியாது. கொத்தளம் போடவே முடியாது. இந்த வேர்டை தான் தந்தையவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக வந்தது நிமித்தம் அந்த ஜெபத்தோட்ட ஊழியங்களுக்கு விரோதமாக, அந்த தரிசனத்துக்கு விரோதமாக எந்த ஒரு தீங்கு யாரும் செய்ய முடியாத விதத்தில் இத்தனை ஆண்டுகளாக கர்த்தரே பாதுகாத்து வருகிறார். இந்த வாக்கு தத்தத்தின்படி திட்டத்தின்படி நம்மளோட வாழ்க்கையில் வந்தது எல்லாம் நாம் சாதிச்சதில்லை, நாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்ததுனால நாம் சுதந்திரிச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்ததுனால நாம் சுதந்திரிச்சிருக்கிற ஸ்தானம். இந்த ஸ்தானத்துக்கு விரோதமாக யார் திட்டம் தீட்டினாலும் நம்ம குறித்த தேவனுடைய திட்டம் அந்த திட்டத்தை அடியோட விழுங்கி போடும், தகர்த்து போடும். அதனால உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. ஆமென் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க? ஆமென். ஏதோ சிலர் உங்களுக்கு விரோதமாக ஏதோ சில திட்டங்களை தீட்டுறதை கண்டு நீங்க கொஞ்சம் பயந்துருக்கீங்க. உங்க மனசுல ஒரு பெரிய ஒரு கலக்கத்தோட பயத்தோட இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற ஒரு சங்கடத்தோட இந்த காலையில இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், ஒன்றும் ஆகாது, பயப்படாதன்றார். ஆமென். ஆமென். அதே வாக்கு தத்தம் தான். அந்த தரிசனத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பது இல்லை, அதன் மேல அவன் அம்பு எய்வது இல்லை, அதற்கு முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை, அதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களை அவருடைய திட்டத்தின்படி இந்த இடத்துல அமர்த்தி இருக்கும் பொழுது அதுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ரட்சிக்கும்படிக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்ப, இந்த தரிசனத்தை காக்கும்படி உங்களுக்கு அவர் ஆதரவாக இருப்பார், ஆதரவாக இருப்பார். ஆமென். ஆமென். அவன் போட்டாலும் சதி திட்டங்க, ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே அவரோட திட்டம். அவருடைய திட்டத்துக்கு முன்னாடி சத்ருவோட சதி திட்டம் எம்மாத்திரம் வாய்க்காது, வாய்க்காது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க நிச்சயமா சுதந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸோ நாளைக்கு இதை குறித்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களோட பேச வேண்டியிருக்கு. தேவனுடைய நகர்வுகள் என்கிற தலைப்பில் ஆண்டவர் உங்களோட பேச சொல்கிறாரு. இன்றைக்கி அதை நான் தொட முடியாது, டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி காலையில் இந்த காரியங்களை குறித்து என்னோட ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் பேசினார், இந்த திட்டங்களை குறித்தும் தேவனுடைய நகர்வை குறித்தும். ஸோ நாளைக்கு இன்றைக்கி திட்டத்தை குறித்து நாம் தியானித்தோம். நாளைக்கு ஆண்டவருடைய மூவ், த மூவ் ஆஃப் காட், தேவனுடைய நகர்வுகள், அதை குறித்து நாம் அற்புதமான சில காரியங்களை தியானித்து நாம் பலப்பட போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீங்கள் பேசின இந்த அற்புதமான சமயத்துக்கேற்ற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இப்படி ஒரு பெரிய ஒரு சதியை தீட்டுறாங்களே எனக்கு விரோதமாக, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு மனசில் ஒரு கலக்கத்தோட, ஒரு சஞ்சலத்தோட, ஒரு பேதலிக்கிற ஒரு உள்ளத்தோட இந்த வார்த்தையை இந்த கால நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் உம்முடைய தாசர்களோட நீங்கள் இப்போ இடைபடுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்காக நன்றி. உனக்கு இந்த தரிசனத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்கிறதும் இல்லை, அம்பு எய்ய முடியாது, கேடகத்தோடு வருவதில்லை, கொத்தளம் போடுவதில்லை, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் தைரியம் சொல்கிறதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் இப்படிலாம் ஊழியத்துக்கு வரணும்னு திட்டம் போட்டெல்லாம் வரலான்றவரே, உங்கள் திட்டம்தான் எங்களை ஊழியக்காரங்களாகவே மாற்றுச்சு. எத்தனை சவால்கள், எத்தனை யுத்தங்கள்,
எத்தனை சதி ஆலோசனைகள் இதன் மத்தியில் நாங்கள் நிலச்சி நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் எங்கள் பலன் இல்லை, எங்கள் பராக்கிரமம் இல்லை. எங்களை குறித்து உங்களுடைய திருவிழா சித்தம், எங்களால் நிற்க முடியாத இந்த ஸ்தானத்தில் எங்களை இன்றைக்கி நில நிற்க வச்சுருக்குப்பா. நீங்கள் அமர்த்தியிருக்கிற ஸ்தானம் இதுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இந்த வார்த்தைகளை தந்து இன்றைக்கி எங்களை பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. நாளைய தினத்தில் இன்னும் அதிகமாக இந்த காரியங்களை குறித்து எங்களோடு பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.